ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த பதிவில் நிஃப்டியை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். நிஃப்டியை பற்றி அடிக்கடி நம்ம இணையதளத்தில் எழுதியிருக்கேன், ஃபேஸ்புக் அப்டேட்டில் கொடுத்துருக்கேன், ட்விட்டரில் எப்போயாவது நான் கொடுக்குறது உண்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே மார்க்கெட்டில் நடக்குங்கிறது வந்து பல ஆண்டுகளை நிரூபிச்சிட்டே வரும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், அந்த நிஃப்டி ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் அது எப்படி போகும் அப்படிங்கிறத வந்து பல மாதங்களுக்கு முன்னாலேயே நான் சொல்லிட்டேன். இந்த வருஷம் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டேன், 2 மாதம் முன்னாடி சொல்லிட்டேன். ஒவ்வொரு மாதம் ஆப்ஷன் சீரீஸ்லையும் நான் நிஃப்டி ஸ்பாட் எப்படி போகும், ஃபியூச்சர் எப்படி போகும்னு சொல்லி கொடுத்துட்டே வரேன். நிஃப்டி ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஹையஸ்ட் லெவல் வந்து 12,222. அதுக்கு மேலே நிற்காது, ஏறினாலும் நிற்காது அப்படின்னு தான் கணிச்சு முன்னாடியே கொடுத்துட்டேன். ஃபேஸ்புக்லேயும் கொடுத்துட்டு அது எல்லோரும் அது எப்படி நல்ல மார்க்கெட், நல்ல புல் பேக்காக இருக்கே, மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக இருக்கே, நிறைய நல்ல நியூஸஸ் இருக்கே, மார்க்கெட்டே உலகமே நல்லா இருக்கே, எல்லாமே சுபிச்சமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்ருக்கு, ஒருமித்த குரல் சொல்லிகிட்ருக்கும்போது இல்லை, அப்படி போகாது. 12,222 மேலே நிற்கா, நிஃப்டி நிற்காதுன்னு கொடுத்துருந்தேன். அதே போலவே 12,300-350 அந்த ரேஞ்சு போகும்போது அங்கேருந்து சரிஞ்சு கீழே வந்துட்டே இருந்து திரும்ப ஒரு தடவை வந்து 2 தடவை வந்து அந்த 12,222 டச் பண்ணி அப்படி மேலே போகும்போது கீழே வந்துருச்சு. சரி, கீழே வருதே அப்படின்ற போது இந்த கரோனா வைரஸ்களை பற்றியெல்லாம் அப்போ வரல, டிசம்பரில் கூட ஒரு அப்டேட் கொடு, December 17th, 16th அந்த ரேஞ்சில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். நிஃப்டி வந்து பழைய எப்படி கீழே இறங்கும், அப்படி இறங்குனா 9,999 அப்படிங்கிற லெவலுக்கும் கீழே வரும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். சரிங்களா, 9,999 கீழே தான் வரும், கீழே போகும், நிஃப்டி வந்து கீழே போகும், செல் ஆஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே இறங்குச்சு, மார்க்கெட் கீழே இறங்கி இப்போ 7,700 அந்த ரேஞ்சில், 7,777 அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டு இருந்து, இப்போ 7,700 ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டா கூட இன்றைக்கி கூட நம்ம என்ன புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்தர் ஃபால் மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்னா நிஃப்டி ஸ்பாட் வந்து 5,555, நம்மளுடைய லக்கி நம்பர் 5,555, அந்த 5555 அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து என்னுடைய இன்ட்யூஷன், ப்ரெடிக்ஷன், கால்குலேஷன் தான். ஸோ நிஃப்டி வந்து இப்படி வரும், 5,555 ஒர்ஸ்ட் கேஸ் வரும். அதை விட ஒர்ஸ்ட் கேஸ், ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் வருது அப்படின்னு பார்த்தா, அடுத்து என்ன அப்டேட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இது இன்னும் கீழே இறங்கி 4,455 அப்படின்னு வரலாம். இன்னும் ஒர்ஸ்ட் கேஸ் வந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் வருது, உலக அளவில் அமெரிக்க பங்கு சந்தைகள் ரொம்ப கீழே வருது, அங்கே ரொம்ப செல் ஆஃப் வருது, ஃபர்தர் பையிங் இல்லாமல் போகுது, புல் பேக் இல்லாமல் போகுது. அது மாதிரி வந்து ஒரு யூனிவர்சலாக வந்து ஒரு ஒரே மாதிரியான சினாரியோ மார்க்கெட்டில் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய பங்கு சந்தைகள் ஏற்படும் அப்படின்னா, அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே வரும்போது நம்ம நிஃப்டி 2,222 வந்துடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 2,222 அனதர் லக்கி நம்பர், நம்ம லக்கி நம்பர் அப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த நிஃப்டியை வச்சு என்ன செய்கிறது, அந்த சமயத்தில் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகலாமான்னு கேட்டால், அப்போ தான் என்ட்ரு ஆகணும். மார்க்கெட் வந்து அங்கேருந்து தலைகீழாக புல் பேக் அடித்து பழையபடி அடுத்த வருஷம் எப்படி இந்த 12,222 இருந்துச்சோ அந்த பழைய லெவலப்பு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. இப்போ நான் அடி சொல்கிறேன், இதுக்கு ரொம்ப கீழே இறங்கினா கூட அடுத்த வருஷம் இப்போ இருக்க மாதிரி மார்க்கெட் சின்ன இருக்காது, வேர்ல்டு லெவலே ஒரு புது பார்வையில் புதுசாக இருக்கும், உலகமே புதுசாக இருக்கும். அப்போ பழைய லெவலுக்கு அது போய் ரீச் ஆகும், என்ன அந்த பழைய 12,222 தாண்டி போகும். அப்போ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இன்னும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த பேண்டமிக்காக இருக்கக்கூடிய இந்த கரோனா வைரஸ் அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி போகுது, அதுக்கு என்ன மாதிரியான நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம், எப்படி அதை மேலாண்மை செய்கிறோம், அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றோம், அதெல்லாம் இருக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் வேடிக்கை பார்ப்போம், பொறுமையாக காத்திருப்போம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது பணத்தை பணமாக ரெடியாக வச்சுருங்க. நல்ல லெவலுக்கு போகும்போது நல்ல புல் பேக் கிடைக்கும், நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அதோடைய இயர்லோன்னு ஒரு லெவல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இயர் லோவை விடவும் ரொம்ப கீழான லோயஸ்ட் லெவலில் வந்து நின்றுட்டுருக்கு. இன்னும் லோயஸ்ட் லெவல் ஃபர்தர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு லைன் எப்போவும் கேட்குற மாதிரி ஒரு லைனில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்னேன், 12,222 மேலே நிற்கல கீழே வந்துருச்சு, 9,999 அதுக்கும் கீழே வந்துருச்சு, 7,777 அதுக்கும் கீழே வந்துருச்சு. இன்னும் ஒர்ஸ்ட் கேஸில் இன்னும் ஒரு ஃபியூ ட்ரேடிங் செஷன்ஸ்லேயோ, இல்லை ஃபியூ ட்ரேடிங் செஷன்ஸ்லேயோ, அல்லது இந்த மார்ச் எண்ட்லேயோ, ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேயோ இன்னும் ஃபர்தர் லோ வந்துச்சு அப்படின்னா 5,555 ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதுக்கு மேலே ஒர்ஸ்ட்டு சினாரியோ கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 2,222 அதுதான் வந்து பாட்டம். அதுக்கு கீழே இறங்க விடமாட்டாங்க, இறங்காது. இன்வெஸ்டர் சைக்காலஜியும் அப்போ தான் வந்து முடுக்கிவிடப்பட்டதாக நம்ம திரும்பி வந்து வரும். அப்படி வரும்போது பழையபடி பாசிட்டிவான புல் மார்க்கெட் திரும்ப வரும். எப்போவுமே வந்து ஒரு மார்க்கெட்டில்
கீழே அடித்து நொறுக்கும்போது அந்த புல் அப்படிங்கிறது வந்து காத்திருக்கும். அதுக்கப்புறம் அது திரும்ப வீறு கொண்டு எழும்போது பயங்கரமாக மேலே ஏறும். அந்த பயங்கர மேலே ஏறும்போது அருமையான வாய்ப்புகள் காத்திருக்கும். அப்போ இப்போ என்ன செய்கிறது, என்ன செய்கிறதுன்னு கேட்டால், ஒரு ட்ரேடிங்கை எப்படி பண்ணுறது, ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி பண்ணுறது, நிஃப்டி ஆப்ஷன் எப்படி பண்ணுறது, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் எப்படி பண்ணுறது, ஸ்டாக் ஆப்ஷன் எப்படி பண்ணுறது, இதுக்கான ட்ரேடிங் சீக்ரெட்ஸை நீங்கள் நம்ம தபால் வழி பயிற்சியில் விருப்பம் இருந்தால் கற்று வச்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ரீசன்ட் ஃபாலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டெக்னிக்கல் இந்த சோகால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பயன்படலை, எங்கேயுமே யாருக்குமே பயன்படலை. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கப்பு கோன் என்ன இண்டிகேட்டர் இருந்தாலும் எதுவுமே வந்து பயன்படலை. அதெல்லாம் தாண்டி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. மோரோவர் மார்க்கெட்டில் வந்து அந்த ஆல்கோ ட்ரேடிங், அந்த அல்காரிதம், அந்த ட்ரேடிங் அதெல்லாம் இருக்கிறதுனால, போட்டில் யூஸ் பண்ணுறதுனால, யாருமே அந்த 18th செஞ்சுரியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரேடிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணால் ஏமாந்து தான் போவாங்க. அப்போ இதுக்கு புதுசாக சில லேட்ரல் அப்ரோச் தேவைப்படுது. அந்த லேட்ரல் அப்ரோச்சும் நம்ம சொந்தமாக கண்டுபிடிச்ச மெத்தட்ஸையும் வச்சு தான் இந்த தபால் வழி பயிற்சி அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, யூ கேன் வின் த ரேஸ், யூ கேன் மேக் மணி, யூ கேன் மின்ட் மணி. ஸோ அது உங்கள் சாய்ஸ். அது தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட் வர மாதிரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.